வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்லகுமாரில் மண்டலம் 4 தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் 2021 நவம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று முன்தினம் வங்கக்கடல்ல நிலை கொண்டு நேற்று இலங்கை தரையேறி பிறகு கடலில் இறங்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்திப்பதில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து கொஞ்சம் காற்று போய் அரபிக்கடல் நிகழ்வோடு இணைந்து காற்று தான் நிகழ்வு இங்கே இருக்கு அதே போய் அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது ஆக அங்கே ஒரு நிகழ்வு இங்கே ஒரு நிகழ்வு இங்கே காற்றழுத்த தாழ்வு நிலை அங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி இது காற்றழுத்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி அது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகவே அந்த நிகழ்வின் காரணமாக கேரளாவில் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது கேரள கடலோரம் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அரபிக் கடலோரத்தில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா கரையோரமாக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி பயணிக்கும் அந்த அரபிக்கடல் நிகழ்வானது படிப்படியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி புயலாக கூட மாறலாம் மாறினா சில மணி நேரங்களே புயலாக என்ற புயல் என்ற பெயரை கொண்டு நீடித்து பிறகு செயலிழந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில் தான் குஜராத் கரையை வரக்கூடிய 10ஆம் தேதி கடக்கும் வெல்மரகு லோ பிரஷர் இல்லாட்டி டிப்ரெஷனுங்கிற பேரில் தான் அது குஜராத் கரையை 10ஆம் தேதி கடக்கும் இந்த நிகழ்வின் காரணமாக கேரளா கர்நாடகா கோவாலாம் மழைப்பொழிவு கூட இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தமிழக கரையோரம் அதாவது இலங்கை தமிழகம் இடைப்பட்ட பாக் ஜலசிந்தி பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தீபாவளி வரை தமிழகம் இலங்கை இடைப்பட்ட பகுதியிலே நீடித்துக் கொண்டிருக்கும் தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பிறகு படிப்படியாக தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து வட தமிழக கரையை வரக்கூடிய 5ஆம் தேதி அடைந்து 6ஆம் தேதி ஆந்திர கரையை அடைந்து 7ஆம் தேதி ஆந்திர தரையேறி அரபிக்கடலுக்கு போகும் இந்த நிகழ்வு காரணமாக தமிழகத்தில் பரவலாகவே மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பரவலாகவே இருந்து கொண்டிருக்கும் எந்த இடத்துலையும் எப்போ வேணாலும் மழை பெய்யலாம் எந்த இடத்துலையும் எப்போ வேணாலும் கனமழை பொழியலாம் ஆக பாக்ஜல சிந்தி இலங்கை இடைப்பட்ட பகுதியில் பாக்ஜல சாரி தமிழகம் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் பாக்ஜல சிந்தி பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற நிகழ்வு காரணமாக மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் தீபாவளி வரை இருக்குது தீபாவளிக்கு பிறகு 7ஆம் தேதி வரை மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்பு இருக்குது 8ஆம் தேதி தெற்கு அந்தமான் கரைப்பகுதியில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழகம் இலங்கையில் நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதனால வடகிழக்கு பருவக்காற்று தமிழகம் வந்து இலங்கை வந்து அந்தமான் போகும் இதனால் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் 8ஆம் தேதியும் 9-10 தேதிகளில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட காற்று சுழற்சி இணைந்து தீவிரமடைந்து 13ஆம் தேதி வட தமிழக கரையை கடக்க வரும் 13-14 தேதிகளில் வட தமிழகம் கடந்து அது அரபிக்கடல் போய் ஓமன் யமன் நோக்கி போகும் இந்த நிலையில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 17ஆம் தேதி தமிழக கரை வரை உருவாகும் இது 19ஆம் தேதி வரை நீடிக்கும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறதுனால 19ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்க தமிழகத்திற்கு நவம்பர் 19 வரை மழை இருக்குது தொடர்ந்து இதே வானிலை தான் 19ஆம் தேதி வரைக்கும் நவம்பர் 19 நவம்பர் 20, 21, 22, 23ஆம் தேதி மட்டும் இடைவெளி கிடைக்கும் நவம்பர் 20, 21, 22, 23 இடைவெளி கிடைக்கும் நவம்பர் 24லேருந்து டிசம்பர் 3 வரை அடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகம் நோக்கி வர இருக்கிறது மத்திய தமிழகம் மண்டலம் புயல் கிடையாது மழை தரக்கூடிய நிகழ்வு ஆக நவம்பர் இறுதி நாட்களிலும் டிசம்பர் முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாட்களும் ஆக 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 24லிருந்து டிசம்பர் 3 வரை இருவேறு நிகழ்வுகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழக கரையை கடந்து மழைப்பொழிவு அதிகம் கொடுக்க இருக்கிறது ஆக டிசம்பர் 3 வரை நிறைய மழை இருக்குங்க இடையில 19, 20, 21, 22, 23 தேதிகளில் மட்டும் 4 நாள் மட்டும்தான் இடைவெளி நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது நம்பிக்கூட நேருங்கள் எந்த மாவட்டத்துக்கும் எப்போ வேணாலும் மழை பெய்யலாங்க 19ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழை இருக்குது 20, 21, 22, 23 மட்டுமே இடைவெளி மீண்டும் 24லிருந்து அடுத்து தொடர்ந்து மழை இருக்கிறது கன மிக கனமழை அதிக கனமழைலாம் 24க்கு மேலே இருக்குது அதே போல் டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு இருக்குது 2 நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு டிசம்பர்லேயும் அதற்கு பிறகும் 3 நிகழ்வு இருக்குது ஜனவரியில் 2 நிகழ்வு இருக்குது பொங்கல் வரை மழை இருக்குங்க நிறைய மழை மழைப்பொழிவு இல்லாதனால்தான் குறைவு மழைப்பொழிவு இல்லாதனால தான் குறைவு மழை நாட்கள் தான் அதிகம் தொடர்ந்து வானிலை இருக்கிற இணைந்திருங்கள் நன்றி